இன்னைக்கு பாலியல் குற்றச்சாட்டை பத்தி சீமான் கிட்ட மீடியா கேள்வி கேட்டாங்க. அதுக்கு சீமான் ஒரு பதில் சொன்னாரு பாருங்க. முகத்தை அப்படியே பச்சை குழந்தை மாதிரி வச்சுக்கிட்டு, இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்னு ஒரு நடிப்பை போட்டார் பாருங்க. அந்த நடிப்பை பார்த்து மெய் செழுத்து போய் நான் இன்னைக்கு இந்த வீடியோ பேசிட்டு இருக்கிறேன். அது எப்படி மிஸ்டர் சீமான் நீங்க அப்படி நடிப்பீங்க? அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா? பாலியல் குற்றச்சாட்டு அப்படின்னு கேட்டாங்க. அதாவது நீங்க விஜயலட்சுமின்ற ஒரு நடிகை கூட குடும்பம் நடத்தி அந்த பெண்ணோட வாழ்க்கைய 14 வருஷமா சீரழிச்சு தமிழ்நாட்டுக்குள்ளேயே வாழ விடாம தூக்கி கர்நாடகால அநியாயமா போட்டீங்களே, அதுதான் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயமாச்சு. 2008 நாங்க உங்க ஆபீஸுக்கு எங்க அக்காவோட குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கதறிட்டு வந்து நின்னோமே, அப்ப என்ன மிஸ்டர் சீமா நீங்க பண்ணீங்க? என்னை காப்பாத்தீங்களா? அதே ஆபீஸ்ல வச்சு என்னைய கதற கதற என் வாழ்க்கைய சீரழிச்சிங்களே, மறந்துட்டீங்களா? 6 முறை நீங்க பிணையில இருக்கும் போது கூட மதுரையில நான் தேவைப்பட்டேன், அதை மறந்துட்டீங்களா? இந்த எல்லா கேடுகட்ட வேலையும் பண்ணிட்டு போன வருஷம் 50,000 ரூபாய் கொடுத்துட்றேன், திமுக காரங்க முன்னாடி எதுவும் பேசாத, கைவிலிக்கு எதுவும் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீலை பேசிட்டு நீங்க வந்துட்டு அப்புறம் என்னை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டு தாங்க முடியாம நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னையும் திமுகவையும் சேர்த்து வச்சு கொச்ச கொச்சையா மேடை மேடையா இன்ன வரைக்கும் பேசிட்டு இருக்கிறீங்களே, அதை மக்கள் மறந்துட்டாங்கன்னு நினைச்சிங்களா? என் கூட சும்மா சப்போர்ட்டுக்கு வீரலட்சுமி வந்தாங்க, அவங்கள நீங்க என்ன கொச்ச கொச்சையா பேசுறீங்க அப்படின்றது மக்கள் மறந்துடுவாங்களா? காளியம்மால நீங்க பிசுறு மசுறுன்னு சொன்னதை மக்கள் மறந்துடுவாங்களா? நித்யானந்தாவோட ஆசிரமத்துல வெள்ளக்கார ஃபிகரா இருக்குன்னு சொன்னீங்களே, அதை மக்கள் மறந்துடுவாங்களா? இதெல்லாத்தையும் விட விஜயலட்சுமி என் மேல பாலியல் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பெண் ஃபாலோவர்ஸே ஜாஸ்தி ஆயிட்டாங்க அப்படின்னு தூ ஒரு கேடுகட்ட ஒரு பதில சொன்னீங்களே, அதை மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினைச்சிட்டீங்களா? உங்களை சொல்லி தப்பில்ல மிஸ்டர் சீமான், நீங்க நடிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. ஆனா இந்த பக்கம் மீடியா உங்ககிட்ட வந்து பதில் கேட்டாங்க பாருங்க, நீங்க என்னமோ ரொம்ப உத்தம மாதிரி அவங்களதான் சொல்லணும். நீங்க பெண்களை காப்பாற்ற போறீங்களா? உங்ககிட்ட இருந்துதான் மிஸ்டர் சீமான் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களை எல்லாம் காப்பாத்தணும். இதை தயவு செஞ்சு டெலிகாஸ்ட் பண்ணுங்க, நாம் தமிழ் கட்சியும் சீமான் அவர்களும் பார்க்கட்டும். சாட்டையை நம்பாதீங்க, நாம் தமிழர் கட்சியை கொண்டு போய் முட்டுசந்தில் கொண்டு போய் நிறுத்திடுவான். சாட்டை பையனை நம்பாதீங்க, அவன் சரியான மாமா பையனு பல வீடியோக்களில் நான் பேசியிருக்கிறேன், நம்ம சேனலையும் நான் பேசியிருக்கேன். அப்படி இருக்கும்பொழுது மீண்டும் மீண்டும் அதை சாட்டையை நிரூபித்து கொண்டிருக்கிறாரு. சாட்டை மொபைலில் எப்படி அத்தனை பேரோட உரையாடல்களும் சாட்டை மொபைலுக்கு எப்படி வந்துச்சு? இதில் சாட்டை என்ன சொல்கிறாருனாக்க, அந்த வாய்ஸ் ரெக்கார்டெலாம் இவர்கள் நாம் தமிழர் தம்பிகள்லாம் இது வந்து ஏஐ தொழில்நுட்பம்னு சொல்கிறாங்க.